ஆர்கே நகர் தேர்தலில் ஜெயலலிதா மரணம் குறித்து முதல்வர் பழனிசாமி மற்றும் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்து பேசி வருவதாலேயே மக்கள் மத்தியில் உண்மையை உணர்த்துவதற்காக இந்த வீடியோவை வெளியிட்டுள்ளதாக டிடிவி தினகரன் தரப்பைச் சார்ந்த சி ஆர் சரஸ்வதி தெரிவித்துள்ளார். டிடிவி தினகரன் அணியைச் சார்ந்த சி ஆர் சரஸ்வதி வீடியோ வெளியிடப்பட்டது குறித்து கருத்து கூறுகையில், ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த வீடியோவை வெளியிட்டிருந்தாலும் இது இவ்வளவு பெரிய சர்ச்சையாகத்தான் வந்திருக்கும். சசிகலா பற்றி பலரும் அவதூறாக பேசிய போது இந்த வீடியோவை வெளியிட வேண்டும் என்று கேட்டோம். ஆனால் அப்போது அவர் மறுத்துவிட்டார். யாரிடமும் ஜெயலலிதா இந்த கோலத்தில் இருப்பதை காட்ட விரும்பவில்லை என்று சசிகலா கூறியிருந்தார். விசாரணை கமிஷனிடம் இந்த ஆதாரங்களை நாங்கள் கொடுக்கத்தான் போகிறோம். கடந்த 15 நாட்களாகவே தேர்தல் காலத்தில் ஆளும் கட்சியினர் மக்களுக்கு என்ன செய்திருக்கிறார்கள், என்ன செய்ய போகிறார்கள் என்று கேட்டு வாக்கு சேகரிக்கவில்லை. தொடர்ந்து மக்கள் மத்தியில் ஜெயலலிதா மரணம் குறித்து சந்தேகங்களை விதைத்து வருகின்றனர். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த வீடியோவை வெளியிடப்பட்டுள்ளது. இன்று ஜெயலலிதா மரணம் குறித்து கேள்வி எழுப்பும் அனைவருமே அன்று மருத்துவமனையில் இருந்தவர்கள்தான். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் மக்களுக்கு தெளிவை கொடுக்கவுமே இந்த வீடியோவை வெளியிட்டுள்ளோம் என்று சி ஆர் சரஸ்வதி தெரிவித்துள்ளார். 75 நாட்கள் ஜெயலலிதாவை மருத்துவமனையில் வைத்து பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. லண்டனில் சிங்கப்பூரில் இருந்து மருத்துவர்கள் வரவழைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த வீடியோ உண்மையான வீடியோதான். இந்த வீடியோவை நாங்கள் நீதிமன்றத்திலும் சமர்ப்பிப்போம் என்று தெரிவித்துள்ளார். சிபிஐ விசாரணை வைத்தால் கூட எங்களுக்கு தான் சாட்சியாக சௌகரியமாக இருக்கும் என்றும் சி ஆர் சரஸ்வதி தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இட்லி சாப்பிட்டாரு, தோசை சாப்பிட்டாரு அப்படின்னு சி ஆர் சரஸ்வதி சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பற்றின உங்களோட கருத்துக்களையும், இப்போ செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் ஜூஸ் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா குறிப்பாக ஜெயலலிதா அம்மா உங்களுடைய ஃபேவரட்டாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இது மாதிரியான உடனுக்குடன் செய்திகளுக்கு கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம தமிழ் ஸ்பீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.